நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே ஜோதிடமும் பெரியவரும் என்கின்ற ஒரு தலைப்பை ஒட்டி நான் பேச இருக்கிறேன். ஜோதிடம் பற்றி நமக்கெல்லாம் நன்கு தெரியும். எனக்கு தெரிந்த 190 பேர் ஜோதிடம் பிடித்திருக்கிறதோ பிடிக்கவில்லையோ அதை பற்றி தெரிந்தவர்கள், அதை பார்த்தவர்கள், ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஜோதிடர்களை சந்தித்தவர்கள், ஒரு 10% வேண்டுமானால் ஜோதிடத்திலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் அதை பொருட்படுத்துவதாக இல்லை என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆக 90% பேர் ஜோதிடத்தை பெரிதாக நினைக்கிறோம். என்ன காரணம்னு சொன்னால், அதற்குள் தான் நம்முடைய வாழ்க்கை ரகசியங்கள் ஒளிந்திருக்கிறது. அடுத்து என்ன நடக்கும் என்பதை அதுதான் தனக்குள்ளே வைத்து கொண்டிருக்கிறது. ஜோதிடம் என்பது ஒரு கணக்கு, ஜோதிடம் என்பது ஒரு விஞ்ஞானம். இல்லை இல்லை, ஜோதிடம் என்பது பொய், ஜோதிடம் என்பது ஒரு மாயை, இப்படி ஜோதிடத்தை தொட்டு பல கருத்துக்கள். பெரியவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். வேதத்தின் கண்தான் ஜோதிடம். அதாவது ஜோதிடத்தை பற்றி சொல்லும்பொழுது வேதத்துக்கிட்ட போயிட்டார். வேதத்தின் கண்தான் ஜோதிடம். இந்த ஜோதிட சாஸ்திரமானது 3 ஸ்கந்தங்களை கொண்டது, அதாவது 3 பிரிவுகளை கொண்டிருக்கிறது. அதனால் இதற்கு ஸ்கந்த திரையாத்மகம் என்று பெயர் அப்படின்னு சொல்றார். கர்கர், நாரதர், பராசரர் இவர்கள் வந்து ஜோதிட சம்ஹிதை அப்படிங்கிற ஜோதிட நூல்களை இவர்கள் செய்தவர்கள். சூரியன் கூட மயனுக்கு ஜோதிட உபதேசம் செய்துள்ளான். அப்படி சூரியன் உபதேசம் செய்த அந்த உபதேசம் இருக்கிறதுலவா, அதுக்கு சூரிய சித்தாந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இதெல்லாம் வரிசையாக பெரியவர் சொல்லி கொண்டு வருகிறார். ரிஷிகள் மட்டுமல்ல, ரிஷிகளை கடந்து வராகமிகரர், ஆரியபட்டர், பாஸ்கராச்சாரியார் இவர்களெல்லாமும் ஜோதிட கிரந்தங்கள், அதாவது ஜோதிட நூல்களை எழுதியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சமீப காலத்தில், சமீப காலம்னு சொன்னால் ஒரு 300-200 வருஷத்துக்குள்ள சுந்தரேஸ்வர ஸ்ரௌதி அப்படிங்கிறவர் சித்தாந்த கௌஸ்துபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலை எழுதியுள்ளார் அப்படின்னு ஜோதிடம் தொடர்பான விஷயங்களை அப்படியே அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்புறம் ஆரம்பித்த இடத்துக்கே வரார். வேதத்தின் கண் என்று சொன்னேன் அல்லவா, ஏன் அப்படின்னா விளக்கம் கொடுக்குறார். கண்ணால் தான் ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். அருகில் இருக்கக்கூடியதை தொட்டு உணரலாம், தொட்டு உணரலாம். தூரத்தில் இருக்கிறத பார்த்து தானே நாம் தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியனும் சந்திரனும் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். நம் வானசாஸ்திரம் கிரகங்களின் நிலையை மட்டும் ஆராய்கிறது. இப்போ இருக்கக்கூடிய வானசாஸ்திர நிபுணர்கள், விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் எந்தெந்த கோள், எந்தெந்த கிரகம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கின்றவர்களாக, அதை கண்டுபிடிக்கின்றவர்களாக மட்டும்தான் இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் அதன் குணம், அதாவது அந்த கிரகங்களுக்கு இருக்கக்கூடிய குணம், அந்த குணத்தினால் நமக்கு நேரிடுகிற பாதிப்பு இவைகளை சொல்லுகிறது அப்படிங்கிறார். ஜோதிடத்தில் 3 ஸ்கந்தம் உள்ளதுன்னு சொன்னார் இல்லையா, 3 பிரிவு. ஸ்கந்தம்னா கிளை விடுவது. அது என்னென்ன தெரியுமா? சித்தாந்த ஸ்கந்தம், ஹோரா ஸ்கந்தம், சம்ஹிதா ஸ்கந்தம் அப்படின்னு அதுக்கு பெயர். இதை வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் புரியும்படி எல்லாருக்கும் சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ கணக்கு பாடத்தில் அரித்மெட்டிக் இருக்குது, ட்ரிகனாமெட்ரி இருக்குது, ஜியாமெட்ரி இருக்குது. அந்த மாதிரி அரித்மெட்டிக், ட்ரிகனாமெட்ரி, ஜியாமெட்ரி மாதிரி. இதில் இந்த விஷயத்தை நம்மவர்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே மேற்கத்தியர்கள், அதாவது ட்ரிகனாமெட்ரி ஆகட்டும், ஜியாமெட்ரி ஆகட்டும், அரித்மெட்டிக் ஆகட்டும், இதெல்லாம் வந்து மேற்கிலிருந்து நமக்குள்ளே வந்தது. ஆனால் நம்ம ஆட்கள் இதையெல்லாம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே கண்டறிந்தது தான் விந்தை. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், மிகப்பெரிய கணித மேதைகள் கணக்கு போட்ட ஒரு பெரிய நாகரீக சமூகம் இங்கே இருந்திருந்திருக்கு. அதுதான் அவர் சொல்கிறார். அரித்மெட்டிக் வந்து ஒரு தெளிவான கணிதம். அரித்மெட்டிக்னால் என்னென்னாக்கா 1+1 = 2 அப்படின்னா 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுவோம். இதை வந்து வெக்த கணிதம் அப்படின்னுவோம்.
ஆனால் அல்ஜிப்ராவுக்கு எண்ணு கிடையாது, அல்ஜிப்ராவில் எண்ணை வைத்து கிடையாது, ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லுவோம், வெளிப்படையாக தெரியாது. இதுக்கு பேர் வந்து அவ்யக்த கணிதம் அப்படின்னு பேர். ஜியாமெட்ரி அப்படின்னு சொன்னாக்கா க்ஷேத்திர கணிதம். க்ஷேத்திரம்னா பூமி, மதி என்றால் மிதி அப்படின்னு சொன்னாக்கா அளப்பது. யாகசாலையில் இதை தான் பயன்படுத்துகிறோம். ஒரு யாகசாலையில் யாக குண்டம் அமைக்கும்பொழுது இதைத்தான் பயன்படுத்துகிறார்கள். இப்படி இந்த கணிதம் இருக்கிறதே, அந்த கணிதத்தினுடைய வகை பற்றி சொல்லும் பெரியவர் ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து எத்தனை உண்மையானது, எத்தனை வலிமையானது அப்படிங்கிறதுக்கு பாஸ்கராச்சாரியார், அதை எழுதின பாஸ்கராச்சாரியாரை வைத்து ஒரு விஷயத்தை கூறுகிறார். இந்த பாஸ்கராச்சாரியாருக்கு ஒரு மகள், அந்த மகளுக்கு திருமண காலம் வருகிறது. அப்படி அந்த திருமண காலம் வரும்பொழுது அவர் வந்து பொண்ணுக்கு வரன் பார்க்கணும், வரன் பார்த்து நல்ல விதமாக ஏற்பாடு பண்ணணும். அதற்காக அவர் வந்து முயற்சி செய்கிறார். முயற்சி செய்யும் பொழுது ஜாதகத்தை எடுத்து, அப்போ தான் பொண்ணோட ஜாதகத்தை எடுத்து பார்க்கிறார். அப்பொழுது பெண்ணுடைய ஜாதகத்தில் தோஷம், அதாவது கல்யாணம் ஆனால் அடுத்த நாளே அவள் வந்து விதவையாகி விடுவாள், கணவன் இறந்து விடுவான் அப்படின்னு அவளுடைய கட்டம் சொல்லுகிறது. பார்த்த உடனே அவருடைய மனது பதறிப்போகிறது. அடடா, உலகத்துக்கே ஜோதிடம் சொல்லுகிறோம், கட்டம் பார்த்து பலன் சொல்லுகிறோம், நம்ம வீட்டில் நம்ம மகளுக்கே இப்படி ஒரு நிலையை இப்பொழுது தானே பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். இப்போது இதை யாராலும் ஒப்புக்கொள்ள முடியாது. இப்போது அவருக்குள்ளே ஒரு புத்தி குறுக்கு விதமாக வேலை செய்கிறது. என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இப்போது கல்யாணம் அப்படின்னு சொன்னால் நல்ல முகூர்த்தம் பார்த்து நாம் வந்து நடத்துவோம். நல்ல முகூர்த்த நேரத்தில் செய்யப்படுகின்ற திருமணங்கள் நல்ல வாழ்க்கையை தரும். அதுக்கு தான் முகூர்த்த நேரமே பார்க்குறது. அந்த முகூர்த்த நேரத்திற்கு என்ன ஒரு சக்தி அப்படின்னு சொன்னால், வாழ்வாங்கு வாழச் செய்வது அப்படிங்கிறது தான் அந்த முகூர்த்தத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சக்தி. அதிலும் சில முகூர்த்தங்கள் மிகப்பெரிய சுமங்கலி யோகத்தை கொண்டிருக்கும். பாஸ்கராச்சாரியார் வந்து பெரிய கணித விற்பன்னர், ரொம்ப நுணுக்கமான கணக்குகள் போட தெரிந்தவர். ஒருத்தருடைய ஆயுள் எப்பொழுது எங்கே முடிகிறது அப்படிங்கிறது வரையிலும் சொல்லக்கூடிய அளவிற்கு துல்லியமானவர். அதனால் அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, விதியை வெல்வதற்கு, அதாவது மகளுடைய ஜாதக கணக்கு இருக்கிறது அல்லவா, அந்த கணக்கை குறுக்கு வழியில் போய் வெற்றி கொள்ள நினைக்கிறார். அவர் வந்து ஒரு முகூர்த்தத்தை தீர்மானிக்கிறார். அந்த முகூர்த்தத்தில் மட்டும் கல்யாணம் நடந்துருது அப்படின்னு சொன்னால் ஜாதகப்படி நடக்காது. அந்த முகூர்த்தப்படி அந்த பெண் கணவனோடு நன்றாக வாழ்ந்துதான் தீர வேண்டும். அதற்கு தகுந்தாற்போல திருமணமும் நடக்கிறது. ஆனால் மறுநாளே கணவன் இறந்து போகிறான். பாஸ்கராச்சாரியார் அதிர்ச்சி அடைகிறார். தன்னுடைய கணக்கு எப்படி பொய்யானது, தன் மகளுக்கு எப்படி இப்படி ஒரு நிலை வந்தது, முகூர்த்த நேரத்தை மிகச்சரியாக கணக்கிட்டுத்தானே நான் இந்த திருமணத்தை நடத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கும் பொழுது தான் அவருக்கு வந்து ஒரு உண்மை தெரிகிறது. இப்போது இந்த காலத்தில் கடிகாரம் இருக்குது, கடிகாரத்தை வைத்து முகூர்த்த நேரத்தை பார்த்து நாம் அந்த நேரத்தில் வந்து தாலியை கட்டிடுவோம். அந்த காலத்தில் கடிகாரம் ஏது? அந்த காலத்தில் வந்து கடிகை, அதாவது இரண்டு விதமான கடிகைகள் இருந்தது. ஒன்று வந்து தண்ணீர் சொட்டும், வாட்டர், தண்ணீர் கடிகை அப்படின்னு பேர். சொட்டு சுட்டால் தண்ணி கீழே இறங்கும். ஒரு பாத்திரத்தில் கண்ணாடி பாத்திரம், அந்த கண்ணாடி பாத்திரத்தில் மேலிருந்து கீழே இருக்கக்கூடிய கண்ணாடி பாத்திரத்துக்குள்ளே தண்ணி இறங்கும், மேலே குறைந்து கொண்டே வரும். அந்த குறைந்து கொண்டு வருகிற மட்டத்தில் நேரம் கடி குறிக்கப்பட்டிருக்கும். இது ஒரு ஒரு சொட்டுக்கு ஒரு நொடி அப்படின்னு கணக்கு. அந்த தண்ணீர் பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த கடிகை இருக்கிறதல்லவா, தண்ணீர் கடிகையை வைத்து தான் பாஸ்கராச்சாரியார் வந்து கல்யாணத்திற்கு முகூர்த்த நேரம் குறித்திருந்தார். தண்ணீர் சொட்டு விழுகுவதை வைத்து இப்பொழுது அந்த தண்ணீர் கடிகை இருக்கிறதல்லவா, அதை போய் பார்க்குறார். பார்த்தா அந்த சொட்டு கீழே இறங்குகிற துவாரம் இருக்கு இல்லையா, அந்த துவாரத்தில் ஒரு சிறு அடைப்பு. என்னென்னு எடுத்து பார்த்தா ஒரு மூக்குத்தி கல், அதாவது அவருடைய மகள் அந்த அந்த நீர்க்கடிகையை எட்டி பார்த்துருக்கிறாள். அப்பொழுது மூக்குத்தில் இருக்கக்கூடிய கல் கழண்டு விழுந்து அந்த துவாரத்தில் அடைந்து தண்ணீர் சொட்டு விழுவது இருக்கிறதுல அதிலே மாற்றம் ஏற்பட்டு விட்டது. அதாவது பெரிய சொட்டாக விழாமல் சிறிய சொட்டாக விழுந்து அதனால் நேரம் மாறிப்போய் எல்லாமே மாறிப்போய் முகூர்த்தம் தப்பிவிட்டது தெரிகிறது. அப்போ தான் அவருக்கு புரிகிறது, விதி ஒன்றை செய்ய தீர்மானித்து விட்டது என்று சொன்னால் எவ்வளவுதான் முயன்றாலும் நாம் வந்து நம்முடைய மதியாலே அதோடு போராடத்தான் முடியுமே தவிர,
விதி ரொம்ப வலிமையானதாக இருந்தால் மதி தோற்றுத்தான் போகும், விதிதான் ஜெயிக்கும் அப்படிங்கிறது வந்து அப்பொழுதுதான் பாஸ்கராச்சாரியாருக்கு தெரிய வருகிறது. இது பாஸ்கராச்சாரியார் வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு கதை. இந்த கதையை சொல்லிட்டு பெரியவர் சொல்கிறார், ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து ஒரு அற்புதமான கணக்கு, மிகச்சரியாக போட வேண்டும், மிகச்சரியாக போட்டால் என்ன விடை வருகிறதோ அந்த விடைதான் பயன், அந்த பயன்படிதான் எல்லாம் நடக்கும். போட தெரியாதவர்களால் ஜோதிடத்திற்கு கெட்ட பெயர். மற்றபடி ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து ஒரு நம் மதம் நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு விஷயம், வேதத்தினுடைய கண்கள் அது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பாக அதை பற்றி குறிப்பிடுகிறார். தொடர்ந்து காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.